காந்திநகர் தொகுதியில ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் ஏடிஎம்கேவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்கு. புலிகேசி நகர்ல வந்து அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஓவராலா உங்களுடைய முதற்கட்ட பார்வையோட நீங்க பதிவு செய்யலாம். வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது கட்சி குழப்பத்தால் அல்ல, அந்த அப்ளிகேஷன் சரியா ஃபில் அப் பண்ண இன்னொரு ஈரோடு கிழக்கு as simple as that. இங்க இட்ஸ் எ கிளரிக்கல் மிஸ்டேக் ஆன் த பார்ட் ஆஃப் தி அபிஷியல் மிஷினரி. அவங்க ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்க கூடாது. ஏடிஎம்கேங்கிற கட்சி அங்க ரெகனைஸ்டு பார்ட்டியே இல்லை. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல கர்நாடகாவை பொறுத்தவரை ஏடிஎம்கே என்பது ரெகனைஸ் பார்ட்டியும் இல்ல, சிம்பிளும் இல்ல. உங்களுக்கு அங்க இல்ல தமிழ்நாடு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில அது இருக்கு, இருக்கிற ஒரு ரெகனைஸ் கர்நாடகாவில் இல்லைன்னு நானும் சொன்னேன். இப்ப உத்தரப்பிரதேசில இருக்குன்னு சொன்னா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். நான் சொன்னது கர்நாடகத்துல இல்லை. எனவே அந்த வார்த்தையே ரெண்டு தொகுதியில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நாமினேஷனை. அவர் ஓபிஎஸ் போட்ட கேண்டிடேட்ல அதில் ஒரு தொகுதியில் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேன்னு காமிச்சிருக்கிறாங்க. அது அங்கு ரெகனைஸ்டு பார்ட்டியாக இருந்திருந்தால், அது லீகலாக இருந்திருந்தால் ரெண்டு தொகுதியிலையும் காமிச்சிருப்பாங்க. கோலாரில் காமிக்கல, நீங்களே போச்சு. அதனால் ப்ளீஸ் அஸ்யூம் இட் டு பி எ ஸ்மால் கிளரிக்கல் மிஸ்டேக் அண்ட் பாஸ். கர்நாடகாவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல, அதனால்தான் இவர்கள் சின்ன கேட்டு வாங்கின அது கொடுக்கலாம். ஒரு எந்த வேற யாருக்கும் கொடுக்காமல் கொடுக்கலாம். இவர்களுக்கு கொடுத்து விட்டால், அதாவது இபிஎஸ் பொதுச்செயலாளர் இருக்கிற டீமுக்கு கொடுத்துட்டா அந்த இரட்டைகளை இன்னொருக்கு கொடுக்க முடியாது. அங்கு அந்த கட்சி ரெண்டு குரூப்பையும் சேர்த்து சொல்றேன், ரெகனைஸ்டு பார்ட்டி இல்லை நம்பர் ஒன். இவருக்கு இரட்டைகளை கொடுத்த பிறகு புலிகேசி தொகுதியில் அதை வேறு யாருக்கும், அந்த கர்நாடகா முழுக்க ஓபிஎஸ் தான் நான் சொல்ல வரல, இன்னொருத்தர் கவுடான்னு ஒருத்தர் போட்டார்னா அந்த கவுடாவுக்கு அதை கொடுக்க இருந்தாலும் அதுதான் சட்டம். அதனால் ஒரு மிஸ்டேக்கை வச்சு ஒரு ஃபார்ச்சூன் ஒரு கேசல பில்டப் பண்றதுங்கிறது அரண்மனை கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பிக்கை 100% கூட சட்ட ரீதியா வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு இல்ல, கோலார் கேஜிஎஃப்ல ஏடிஎம்கேங்கிற இது இந்த காந்திநகர் தொகுதியில் மட்டும்தான், விச் அப்பேரண்ட்லி இஸ் அ மிஸ்டேக். அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஊரில் இது ஏடிஎம்கே ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை. சின்ன அலாட்மெண்ட் அன்னைக்கு எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வந்துடும்.